ஒரு குறள்ல பார்த்தோம் அப்படின்னா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துக்கெல்லாம் தலை. கிட்டத்தட்ட 4 கண்டென்ட்ல வரும் அது. ஏன்னா அதாவது பேசுவதை விட கேட்டல் சிறந்தது அப்படின்னு அவர் சொல்வார். செவிச்செல்வம், செவி மூலமாக கேட்கக்கூடியது ஒரு செல்வம். நம்மளா கேட்டு 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 நம்மளா கதை சொல்லி கதை சொல்லி தான் நம்ம வளர்ந்தோம். இன்னைக்கு பாட்டிமார்கள் புட்டிமார்கள்லாம் இல்லை, பேரன்மார்களுக்கு இன்னைக்கு கதை யாரும் சொல்றது இல்லை. நாமெல்லாம் கதை சொல்லி கதை கேட்டு, புராண கதை, இதிகாச கதை, பல்வேறுபட்ட கதைகளை கேட்டுத்தான் நம்ம வளர்ந்தோம். ஆனா இன்னைக்கு கதை சொல்றதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் மாடல் டெவலப் ஆனதுனால இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் எங்க பாட்டிலாம் நிறைய கதை சொல்லும், சாமி கதை சொல்லும், பேய் கதை சொல்லும், பூத கதை சொல்லும். ஏன்னா கதை கேட்டு தானே நம்ம வளர்ந்தோம். அப்ப நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி கோவலன் வந்து சாதாரணமா வந்து இந்த சிலம்பை வித்து கொடுங்கன்னு கொள்ளன்ட்டு சொல்லியிருந்தா வித்து கொடுத்துருப்பாப்புல. ஆனா இது வந்து ராணிமார்களுடைய போடக்கூடியது, அதனால வித்து கொடுங்கன்னு சொன்னதுனால அவர் என்ன செஞ்சாரு, அவர் வந்து எங்க அரண்மனையில போய் சொல்லிட்டாரு, இதுதான் நடந்தது சரிங்களா. அதனால அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலுமே நாம வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து முயற்சி செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த முயற்சி வந்து கடுமையான முயற்சி பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செய்வோம். சில பேர் சாதாரணமா செய்வாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆனா நாம் அதை கஷ்டப்பட்டு செய்தாலும் அதுல நமக்கு வெற்றி கிடைக்கிறது இல்லை. அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. என்ன காரணம்னா, நாம முயற்சி செய்தோம் நமக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து விரக்தி அடைவதை விட, நாம் நல்லதை செய்தோம் நமக்கு கிடைக்கல அவ்வளவுதான், அது அப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு போகணும். நம்ம வந்து ஏன்னா நல்ல விஷயங்களை செய்து நம்ம தோற்று போனாலும் நம்ம தோற்று போனதாக அர்த்தம் இல்லை. கெட்ட விஷயங்களை செஞ்சு ஜெயிச்சாலும் அது வந்து அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான வரலாறுல வராது. வரலாறு அவங்கள அப்படி பதிவு செய்யாது. நல்லதை செஞ்சு தோத்து போனோம், அதனால பிரச்சனை இல்லை. அதுல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நமக்கு, அது ரொம்ப முக்கியம். ஆகவே அன்பிற்குன்னே சகோதரர்களை, இது வீடியோ பார்க்கக்கூடியவங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் அன்போட கேட்டுக்கிறேன். என்னுடைய வீடியோக்கள் பாருங்க, திருத்திக்கிறோம், திருந்திக் கொள்வோம். இவங்க யாரை கமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் துபாயில இருந்து பேசுறேன். எனக்கு சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு நம்ம வீடு. அவர் படித்த நம்பர் ஒன்று பேர் அப்படித்தான், நம்பர் ஒன் ஸ்கூல். அது என்னதுல இயல்பாகவே அப்படி அந்த ஸ்கூல் பேர் அப்படி அமைஞ்சிருச்சு, நம்பர் ஒன் ஸ்கூல். எங்கள் டவுன்ஷிப்புக்கு பக்கத்து பேரூராட்சி, இப்போ நகராட்சி ஆயிடுச்சு ராமேஸ்வரம். நகராட்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து 1-5 வரைக்கும் நம்ம படித்தோம். அவங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாருமே, அதாவது அவருடைய அண்ணன் பேரன்கள் வந்து ஒரு சிலர் என்னோட படிச்சவங்க கிளாஸ் மட்டும் தான். ஒரே தெரு தானே, ஒரே தெரு தானே, முஸ்லீம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றது அந்த பகுதியை, பள்ளிவாசல் தெரு அப்படின்னு சொல்றது. ஆமா, அது போக வந்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த கலை இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். திருக்குறளா இருக்கட்டும், பத்து பாட்டு, எட்டு தொகை, இப்படி நிறைய தமிழ் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அது சம்மந்தமான விஷயங்களை சில பேர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஊர் ராமேஸ்வரங்கிறதுனால உங்களுக்கு தெரியும், நிறைய சகோதரர்கள் வந்து அதாவது அவங்க மாலையை போட்டுட்டு காலையில் மார்கழி மாதத்தில் நம்மளை குளிக்க விடுவாங்க. அந்த குளிரில் என்ன அப்படிலாம் நம்ம இருந்து வாழ்ந்து வளர்ந்து வந்தாலும் தான் நம்ம என்ன தகவலுக்கான சொல் தெரிஞ்சுக்கிறதுக்கான சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்க, என்னுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. இதில் கமெண்ட்ஸ் பண்ண முடியாம ஒரு நிலை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் யார் கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. டாப் ஒரு